தருமபுரி எஸ்வி ரோட்டில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி முருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. தொடர்ந்து சூரசம்ஹாரம் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் குருநாதன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், 1008 அர்ச்சனைகள் முழங்க சுவாமிக்கு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சூரசம்ஹாரம் விழா கோவில் வளாகத்திற்குள் நடைபெற்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் முழங்க பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று சப்தமிட்டு சூரசம்ஹாரம் காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மறுநாள் சுவாமிக்கு முருகர் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பின் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் குருநாதன் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் செய்திருந்தனர். அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது சூரப்பத்மன் வந்து தவோபலம் இருந்து சிவபெருமானிடம் வரம் பெற்று அழிவே இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டது. ஆனால் அந்த மாதிரி வரம் கொடுத்தவுடனே யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தலைகளும் வந்தது. அந்த தலைகளும் வரும்போது எந்த சக்தியால் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எல்லா சக்தியும் அதனால தான் சூரசம்மான கந்த சஷ்டின்றது என்னடா அப்படின்னா ரிஷிகள் ஞானிகள் முப்பெரும் தேவியக சக்தி முப்பெரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் துர்காலட்சுமி சரஸ்வதி இவங்க எல்லாரும் ஒரு சக்தி திரண்டு அம்மா பராசக்தி அந்த சக்தி கிட்ட இருந்த வேலு முருகப்பெருமானுக்கு துணையாக கொடுத்து நீ போய் சூரபத்மனை பண்ணி சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்பக்கூடிய காலம் இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். இந்த சூரசம்ஹாரத்தில் நிஜமாலுமே ஒரு சூரபத்மனு ஒரு நல்ல ஆள், ஒரு நல்ல சம்பிரதாயம் இருக்கக்கூடிய ஆள். ஆனால் அந்த ஆள் அழைக்க போகிறோமே அப்படின்னு வேதனைப்பட்டவரும் முருகப்பெருமான் தான். ஆனால் இப்படாப்பட்ட சக்தியை நம்ம எந்த வழியில் நம்ம எப்படிலாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டி எப்பயுமே எந்த காலம் வந்தாலும் தலகலம் இருக்கக்கூடாது. அதனால தான் இருக்கும்போது பகவத்கீதையில் கூட சொல்கிறாங்க இல்லாதப்போ தான் தானம், இருக்கிறவங்க தூக்கி கொடுக்கறது பரிசு இல்லை. அதே மாதிரி நம்மகிட்ட எதுவுமே இல்லையா அப்போ தான் தானம். பூஜை புனஸ்காரம் எல்லாமே ஏழ்மையான நடவடிக்கை தான் ஆண்டவன் நமக்கு சிஸ்டம் பண்ணியிருக்கான். இப்போ இன்றைக்கி சூரபத்மன் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு முதல்ல பல வார்னிங் கொடுத்து முருகப்பெருமான் வந்து பல பர்மிஷன் கொடுத்து அப்பயும் அவர் தலைகளும் அடங்கலை. அப்போ அந்த தலைகணத்துக்காக அவரை வந்து உருவம் சம்ஹாரம் பண்ணுறது வழியை
ஆனால் அப்படியாப்பட்ட ஆள் எப்பயுமே கெட்டவங்களை வெளியே விடக்கூடாது, ரொம்ப பக்கமும் வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவர் வந்து சூரிய பத்மா சம்ஹாரம் பண்ணிவிட்டு ரெண்டு பாகமாக பிரித்து ஒரு பாகம் சேவலும் ஒரு பாகம் மயிலும் வச்சு பக்கத்திலே வச்சுருக்காரு. ஏன்னா பக்கத்தில் இப்போ யாராவது தட்டிக்க, இன்றைக்கி சாதாரணமாக அம்மா அப்பா பத்த குழந்தைங்க ஏதாவது வார்த்தை சொன்னால் கேட்குறதில்ல. ஆனால் பயம் உடம்புல இருந்தால் அந்த வாழ்க்கை நமக்கு தான் நல்லதே ஒழிய அம்மா அப்பா பெருங்க யாரோ சொன்னாக்க நம்ம எடுத்துக்கிறதில்ல. ஆனால் அதை அது திட்டுறாங்கன்னா நமக்கு நல்லதுக்கு, நாம் திருந்ததுக்காக நாம் தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள். இப்போ சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் வச்சுட்டு தலகணம் எங்கே இருந்தாலும் அது தலைவிரிச்சு ஆடக்கூடாது, எப்படி இருந்தாலும் நாம் வந்து அடக்கம் வேணும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் மன நிம்மதி அமைதி அடக்கம் இருக்க வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சூர சம்ஹார பிரபாவம். அதனால் எல்லாரும் முருகப்பெருமானை வேண்டுகோள் குறைகள் ஏதாவது கஷ்டங்கள் அப்படியே கூப்பிடுறேன் முன்னாடி கூப்பிடுறேன்.